எனக்கு 10 வயசு சின்ன வயசுல இருந்து எனக்கு பேக்கிங் மேல அவ்ளோ இன்ட்ரஸ்ட் என் फ्रेंड्स எல்லாம் சொல்வாங்க பேக்கிங்லாம் போடு நாங்க விளையாட போறோம் ஆனா எனக்கு பேக்கிங் பண்ணிட்டே இருக்கணும் போல தோணுச்சு கஸ்டமர்ஸ்லாம் என்ன கேக் என்ன கேக் வாங்குறாங்க என்ன கேக் என்ன பிரைஸ்ல விற்கறாங்க எப்படி பிரைஸ்ல சூஸ் பண்றாங்க எப்படி கேக்க பண்றாங்க இது எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த சோ இந்த செப்டம்பர் 2020 குள்ள ஐ பேக் மோர் தன் 1000 பிளஸ் கப் கேக்ஸ் அதுவும் இல்லாம கேக்ஸ் பேஸ்ட்ரிஸ் எல்லாமே நாங்க செல் பண்றோம் உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்தா அத பத்தி நம்ம யோசிச்சே இருக்கணும் அது எப்படி டெவலப் பண்றதுன்னு யோசிச்சே இருக்கணும் யோசிச்சிருந்தா மட்டும் போவாது அத பத்தி நம்ம நிறைய படிக்கணும் எனக்கு 10 வயசு சின்ன வயசுல இருந்து எனக்கு பேக்கிங் மேல அவ்ளோ இன்ட்ரஸ்ட் என் फ्रेंड्स எல்லாம் சொல்வாங்க பேக்கிங்லாம் போடு நாங்க விளையாட போறோம்னு ஆனா எனக்கு பேக்கிங் பண்ணிட்டே இருக்கணும் போல தோணுச்சு அந்த இன்ட்ரஸ்ட நான் பாசிட்டிவா மாத்தி இந்த 10 வயசுல ஐ ஸ்டார்டட் மை ஓன் பேக்கிங் பிராண்ட் வணக்கம் என் பேரு வினுஷா சோ செப்டம்பர் 2019ல என்னோட ஓன் பிராண்ட நான் ஆரம்பிச்சேன் இந்த 1 இயர் குள்ள ஐ பேக் மோர் தென் 1000 பிளஸ் கப்கேக்ஸ் இந்தியால இருக்கிற எல்லா பெரிய மேகசின்ஸ்லயும் நியூஸ் பேப்பர்ஸ்லயும் நான் ஃபீச்சர் ஆயிருக்கேன் இது எல்லாம் எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒரு நாள் எங்க அம்மாவோட பர்த்டேக்கு என் ஃப்ரெண்டோட நான் ஒரு கேக் பேக் பண்ணிட்டு இருந்தேன் அப்ப என் ஃப்ரெண்டு வந்து ஒரு 30 மினிட்ஸ்க்கு கேக் பேக் பண்ணிருப்பா அவ சொன்னா ஏ இது ரொம்ப போர் அடிக்குது டி நான் வெளியே போய் விளையாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிட்டா ஆனா எனக்கு பேக்கிங் மேல இருந்த இன்ட்ரெஸ்ட் பேக்கிங் மேல இருந்த இன்ட்ரெஸ்ட் வந்து போகவே இல்லை எங்க அம்மா அப்பா சொன்னாங்க நீ படிக்கிற நேரத்தை தவிர உனக்கு என்ன பிடிக்குமோ அதை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ பேக்கிங் பிகேம் மை பிளே கிரவுண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் டிஃப்ரெண்ட் டெக்ஸ்டர் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இது எல்லாத்தையும் நான் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதுவும் இல்லாம எல்லாரும் இது டேஸ்டியா இருக்கு சூப்பரா இருக்குன்னு எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த நேரத்துல ஐ பிகேம் அன் ஃபுல் டைம் பேக்கர் இது அது அடுத்ததான் எங்க அம்மா அப்பா என்ன பண்ணாங்கன்னா என்னைய வந்து ஒரு பிசினஸ் மீட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்தாங்க அங்க நான் நிறைய பிசினஸ் மேன் பேசுறதை கேட்டேன் அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணேன் அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது நான் நினைச்சேன் ஏன் என்னோட ஓன் பேக்கிங் பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு எங்க அப்பாட்ட போய் இதை சொன்னேன் எங்க அப்பா சொன்னாரு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு ஸோ வந்து நான் ஒரு புக்ல படிச்சிருக்கேன் ஒரு உங்கள்கிட்ட நான் அந்த புக்ல படிச்சு உங்கள்கிட்ட ஒரு வரி சொல்றேன் ஸோ வென் யூ திங்க் அபவுட் சம்திங் யூ வில் பிகம் தட் அதே மாதிரி தான் நான் பேக்கிங் பற்றி திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அதுவே என்னை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுச்சு பேக்கிங் ஸ்டோர் ஆரம்பிக்க பிளான் போட்டாச்சு அதுக்கு முன்னாடி பேக்கிங் ஸ்டோர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் எப்படி ஒர்க் ஆகும்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன் ஸோ அதனால் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன பேக்கரிக்கு போயிருந்தேன் அங்கே போய் வந்து ஒரு 1 மந்த் ஒர்க் பண்ணேன் அங்கே வந்து கஸ்டமர்ஸ்லாம் என்னென்ன கேக் பிடிக்கும் என்னென்ன கேக் வாங்குறாங்க என்னென்ன கேக் என்ன ப்ரைஸிங்கில் வைக்கிறாங்க எப்படி ப்ரைஸிங் சூஸ் பண்ணுறாங்க எப்படி கேக்க பண்ணுறாங்க இது எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது எல்லாத்தையும் அந்த கடையில் நான் கற்றுக்கிட்டேன் ஸோ வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துச்சு ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தட் நான் ஐ ஆல்சோ தேங்க் மிஸ்டர் கிருஷ்ணா அவர் வந்து அந்த பேக்கரியில் ஒரு பேக்கர் அவர் தான் எனக்கு வந்து இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு அதுவும் இல்லாமல் நான் ஒரு 5-star ஹோட்டலில் வந்து நான் இன்டர்ன்ஷிப் பண்ணேன் அங்கே வந்து நான் ஹாட் கிச்சன் பேக்கரி கன்ஃபெக்ஷனரி இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் நான் ஒரு கெஃபேலையும் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணேன் அது புதுசாக ஆரம்பிச்ச கெஃபேனால புது புது ரெசிபீஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அதை பற்றி நிறைய தெரிய வந்துச்சு ஃபுட் ஃபோட்டோகிராஃபி பற்றிலாம் தெரிய வந்துச்சு ஏன்னா அவங்களோட ஃபுட் ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்ராக்டிவாக இருக்கும் அந்த இதெல்லாம் பார்த்து ஃபுட் ஃபோட்டோகிராஃபி கூட எனக்கு அதை பற்றி தெரிய வந்துச்சு ஸோ வந்து இதெல்லாம் எனக்கு வந்து பேக்கிங் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் போனேன் வந்து இதெல்லாம் ஸோ வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எனக்கு நிறையவே கற்றுக் கொடுத்துச்சு ஸோ பேக்கிங் வந்து 4 season பேஸ்ட்ரியாக ஆரம்பிச்சாச்சு ஆனால் ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து ரொம்பவே நர்வஸாக இருந்துச்சு பட் கன்ஸ்டன்ட் சப்போர்ட் ஃப்ரம் மை பேரண்ட்ஸ் கெப் மீ கோயிங் ஸோ வந்து எங்கள் அப்பாவும் அம்மாவும் தான் எனக்கு வந்து ஒரு சீட் ஃபண்டிங் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய ஆர்டர்ஸ் வராமிச்சிச்சு நிறைய கப்கேக் ஆர்டர்ஸ் வந்துச்சு ஸோ இந்த செப்டம்பர் 2020 ஐ ஹவ் பேக் மோர் தென் 1000 பிளஸ் கப்கேக்ஸ் அதுவும் இல்லாமல் கேக்ஸ் பேஸ்ட்ரிஸ் எல்லாமே நாங்கள் செல் பண்ணுறோம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கஸ்டமர்ஸில் என்னோட பிராண்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து ஸ்டால்ஸ்லாம் போட்டேன் ஃபுட் ஃபால் ஆன பிளேசஸில் அங்கே வந்து நான் ஸ்டால்ஸ் போடும்போது சில தடவை தப்பான இடத்துல கூட ஸ்டால்ஸ் போட்டுருக்கேன் அங்கே போடும்போது என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா நான் வந்து கப்கேக்ஸ்லாம் வந்து லார்ஜ் குவான்டிட்டியில் எடுத்துகிட்டு போயிட்டேன் என் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் அதனால எனக்கு எல்லாமே விற்க முடியல லாஸஸும் ஆச்சு நான் அடுத்த தடவை போகும்போது நான் என்ன செஞ்சேன்னா அங்கே எத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணிட்டு போனேன் அது வந்து சக்சஸ் ஆச்சு ஸோ வந்து இதெல்லாம் வந்து நான் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து ஃபோர்சிசம் பேஸ்ட்ரி நிறைய ஃபோர்சிசம் பேஸ்ட்ரியை பற்றி கஸ்டமர்ஸ்லாம் நிறைய தெரிய வந்துச்சு இந்த ஜனவரியில் ஐ வென் டு தி யங் ஆண்டர்பிரனர்ஸ் அகாடமி எக்ஸிபிஷன் மும்பையில் நடந்துச்சு அங்கே என்னோட பேக்கிங் கிட்ட கூட்டு போயிருந்தேன் என் பேக்கிங் கிட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
இன்க்ரீடியன்ட் மெத்தட் அண்ட் ஸ்டெம் விச் இஸ் சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் அண்ட் மேத் அபவுட் பேக்கிங் இருக்கும். அதாவது சயின்ஸ் பிஹைண்ட் பேக்கிங் கண்டென்ட்டு இந்த பேக்கிங் கிட்லேருந்து லேர்ன் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் எல்லாருக்குமே கரெக்டான குவாலிட்டியில் கரெக்டான மெஷர்மெண்ட்ஸில் இன்க்ரீடியன்ட்ஸ் கிடைக்கிறது இல்லை, அது இந்த பேக்கிங் கிட்டில் இருக்கும். அதுவும் இல்லாமல் இது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மாடலில் இருக்கு, அதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு பேக்கிங் கிட் ரிசீவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி 3 மாதம் சப்ஸ்கிரிப்ஷன், 6 மாதம் சப்ஸ்கிரிப்ஷன், 9 மாதம் சப்ஸ்கிரிப்ஷன், 12 மாதம் சப்ஸ்கிரிப்ஷன், இந்த மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ வந்து இது வந்து 7 to 14 இயர்ஸ் உள்ள கிட்ஸ் வந்து எய்ம் பண்ணுது. ஸோ இந்த பேக்கிங் கிட்ட தான் அந்த எக்ஸிபிஷனுக்கு எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஏன் அந்த எக்ஸிபிஷன்லேருந்து எனக்கும் நிறைய தெரிய வந்துச்சு, அங்கே நிறைய யங் ஆண்டர்பிரினர்ஸை மீட் பண்ணேன், அவங்க பிராண்டை பற்றி தெரிய வந்துச்சு, புது புது ஐடியாஸ்லாம் தெரிய வந்துச்சு, இந்த மாதிரி நிறையாவே தெரிய வந்துச்சு. அது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ 1 இயர் கடுத்து இந்த லாக்டவுனில் சும்மா இருந்த நேரத்தில் நான் வந்து சாண்ட்விச்சஸ், பிளாண்டீஸ், ப்ரௌனி, சாக்லேட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டேன். அதை என்னோட ஸ்டோரிலேயே செல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ 4 சீசன் பேஸ்ட்ரியை இந்தியாவிலே 1 பிராண்டாக கொண்டு வரதான் என்னோட விஷ் அண்ட் ஐ கோயிங் டு ஒர்க் ஃபார் இட். ஸோ வந்து இதுதான் என்னோட விஷ் அண்ட் அதை நான் ஒர்க் பண்ண போகிறேன் அதுக்காக. அண்ட் வந்து சோஷியல் மீடியா என்னோட பிராண்டுக்கு வந்து நிறையாவே ஹெல்ப் பண்ணுச்சு. சோஷியல் மீடியா மூலமாக எனக்கு நிறையாவே ஆர்டர் வந்துச்சு. ஸோ வந்து இப்போ என்னோட மென்டர்ஸ் பற்றி உங்களோட பதிஞ்சுட்டுருக்க போகிறேன். எனக்கு 2 மென்டர் இருக்காங்க. என்னோட முதல் மென்டர் மிஸ்டர் சுரேஷ்னசாமி, அவர் வந்து இஸ் த மேனேஜிங் டிரெக்டர் ஆஃப் சாமிஸ் புஸ்தக்கள். அவர் வந்து ஸ்டார்டிங் ஆஃப் மை ஜேர்னிலேருந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஐ தேங்க் யூ ஃபார் தட். என்னோட 2வது மென்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி ரெட்டி மேம். அவங்க வந்து ஷீ இஸ் அன் ஆசம் மென்டர். அவங்க வந்து ஒரு ஷீ இஸ் அன் ஆசம் பேக்கர், சாக்லேட்லாம் அவங்க எக்ஸ்பர்ட்டு. அவங்ககிட்ட இருந்தால் நான் ஆர்ட் ஆஃப் சாக்லேட்டை லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அவங்களையும் நான் தேங்க் பண்ணுறேன் என்னை அந்த த்ரூ ஆஃப் தி ஜேர்னியை ஹெல்ப் பண்ணுறதுக்காக. ஸோ வந்து எனக்கு வந்து இப்போ வந்து எனக்கு ஒரு பேக்கிங் இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ட்ரீம் இருக்குது. ஸோ இந்த பேக்கிங் இன்ஸ்டியூட்டில் அண்டர் ப்ரிவிலேஜ் சில்ட்ரன் படிக்கலாம். அதுவும் இல்லாமல் யாரெல்லாம் வந்து அப்ராட்ல போய் படிக்க முடியாதோ இங்கே வந்து படிக்கலாம். ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கும், டேலண்டட் ஷெஃப்ஸ் அண்ட் பேக்கர்ஸ் இருப்பாங்க டீச் பண்ணுறதுக்கு. ஸோ இது எனக்கு ஒரு பேக்கிங் இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கிடும், அது என்னோட இன்னொரு ட்ரீம். ஸோ வந்து இப்போ வந்து ஏஜ் வந்து ஒரு பெரிய பாராக இருந்துச்சுங்க என்னோட ஸ்டார்டிங் ஆஃப் மை ஜேர்னிலேருந்து. இப்போ நிறைய இடத்துல வந்து என்னோட ஏஜ்னால என்னை உள்ளே விடலை. இந்த மாதிரி பேக்கிங் எக்ஸ்போலாம் போகும்போது என்னை உள்ளே விடலை. ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு பேக்கிங் எக்ஸ்போக்கு போயிட்டு இருந்தேன். அங்கே போனதுக்கு சொல்கிறாங்க இந்த மாதிரி உள்ளே விட மாட்டாங்க, ஏஜ் கிரைட்டீரியா இருக்குது அப்படின்னு. அவங்களுக்கு வந்து என்ன கன்சர்ன்னா வந்து நான் வந்து பெரிய பெரிய லார்ஜ் குவான்டிட்டி மெஷினரிஸ் தான் இருக்கு, அங்கே கைவிட்டுறதுனா என்ன செய்வேன், வாட் வில் தே டூ, அது வந்து அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அதுதான் வந்து அவங்களோட கன்சர்னாக இருந்துச்சு. அந்த அது அவங்க சொல்லும் போது ஐ வாஸ் சோ டிசப்பாயிண்டட், அழுகிற நிலைமைக்கு போயிட்டேன். ஆனால் வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து நானும் வந்து எல்லாரும் மேக்சின்ஸ் நான் வந்து நியூஸ் ஆர்டிகல்ச்சர்லாம் காமிக்கும் போது தே செட் ஓகே. ஆனால் வந்து நஷ்ஷப் பட்டாயர் போட்டதுக்கப்புறம் தான் என்னை உள்ளே விட்டாங்க. அது வந்து ஒரு ஹர்ட்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஆனால் ஏஜ் வந்து டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது, அட்வான்டேஜஸும் இருக்குது. ஸோ வந்து நான் டிஸ்அட்வான்டேஜ் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டேன். இன்னொரு எக்ஸ்போல என்னை உள்ளே அலோவ் பண்ணாங்க. ஸோ வந்து நான் முதவே சொன்ன மாதிரி அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதவே சொன்ன மாதிரி ஏஜ் வந்து பெரிய பாரம் இருந்துச்சு. நிறைய பேர் நான் மீட் பண்ணும் போது அவங்களுக்கு வர முதல் க்வெஷ்சன் என்னென்னா, நீங்கள் நல்லா படிப்பீங்களா, ஸ்கூலுக்கு போறீங்கன்னா, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டா, எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க, இதுதான் வந்து எல்லா க்வெஷ்சனும் வந்துச்சு. நான் வந்து த்ரூ அவுட் மை ஜேர்னியில் நான் வந்து ஆண்டர்பிரினர்ஷிப்பும் ஸ்டடீஸையும் பேலன்ஸ் பண்ணி சக்சீட் ஆகியிருக்கேன். அதுவும் இல்லாமல் என்னோட ஸ்கூல் பிரின்சிபல்கிட்டருந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு. அவங்க வந்து என்னை கங்க்ராச்சுலேட் பண்ணாங்க, இந்த மாதிரி நான் நல்லா பண்ணுறேன், இந்த லாக்டவுனில் நல்லா யூட்டிலைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போன மாதம் கால் பண்ணி கங்க்ராச்சுலேட் பண்ணாங்க. ஐ தேங்க் யூ ஃபார் கங்க்ராச்சுலேட்டிங் மீ. இப்போ வந்து நான் ஒரு உங்களுக்கு ஒரு ஆசம் எக்ஸாம்பிள் கொடுக்க போகிறேன், எப்படி நான் வந்து ஸ்டடீஸையும் அண்டர்பிரினர்ஷிப்பையும் பேலன்ஸ் பண்ணுறேன்னு. ஸோ ஒரு நாள் வந்து என்னோட எக்ஸாம்க்கு நான் ஸ்டடி பண்ணிட்டு இருந்தேன். அது ஒரு சண்டே ஈவினிங் 7 PM இருக்கும். அப்போ வந்து நான் அடுத்த நாள் மண்டே அன்னைக்கு உள்ள எக்ஸாமுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன், படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து திடீர்னு எனக்கு ஒரு கால், கஸ்டமர்கிட்டருந்து ஒரு கால் வந்துச்சு. அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி 100 கப்கேக் ஆர்டர் வேணும் அவங்களுக்கு அடுத்த நாள், அவங்களுக்கு 100 கப்கேக் வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் என்னோட மொதல் பல்க் ஆர்டர், நான் வேண்டாம்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்கள்ட்ட சொன்னேன் ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். வந்து ஹியர் ஐ வாஸ் ஸ்டடிங் ஃபார் மை எக்ஸாம், நான் எப்படி 100 கப்கேக் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அசமா வந்து நான் வந்து அந்த கப்கேக் ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டேன், ஈஸிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ வந்து ஐ வாஸ் ஃபுல்லி
ஃப்ளெஜ்டுன்னு எங்க அம்மா வந்து லைட்டா இன்கிரீடியன் எடுத்து குடுக்கறது மட்டும் தான் பண்ணாங்க. நான் வாஸ் ஃபுல்லி ஃப்ளெஜ்டுன்னு அதுக்கடுத்து பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பண்றதுக்கு வந்து ஒரு 12 PM ஆயிடுச்சு. 12 PM கிட்ட ஆயிடுச்சு, தூங்குற டைம் ஆயிடுச்சு. அப்ப வந்து எங்க அம்மா அப்பாவும் நானும் வந்து ஒரு பிரெயின் ஸ்டார்ம் ஒரு டிஸ்கஷன் மாதிரி பண்ணோம் எப்படி டெலிவர் பண்றதுன்னு. ஸோ ஹியர் வாஸ் தி அனதர் ப்ராப்ளம். ஸோ வந்து நாங்க வந்து சொன்னோம் இந்த மாதிரி ஃபைனலி வி கேம் டு த கன்க்ளூஷன் தட் இந்த மாதிரி டன்ஸோ இல்ல லிங்க் இல்லாட்டி எங்க அம்மா போய் டெலிவர் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். அதுக்கடுத்து சொன்னோம் நாளைக்கு நம்ம காலையில பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வி வென் டு ஸ்லீப். ஸோ அடுத்த நாள் வந்து ஐ ஜஸ்ட் வென் டு மை ஸ்கூல் அண்ட் ரோட் எக்ஸாம். அதே நேரத்தில் எங்க அம்மா மட்டும் வீட்டில் இருந்தாங்க, ஷீ ஜஸ்ட் வென்ட் அண்ட் டெலிவர் த கப் கேக்ஸ். ஈவினிங் நான் திரும்பி ஸ்கூலுக்கு ஸ்கூல்ல இருந்து ஐ வாஸ் கமிங் பேக் ஃப்ரம் ஸ்கூல் டு ஹோம். அப்போ வந்து ஐ காட் அ கால் ஃப்ரம் த கஸ்டமர் அண்ட் ஷீ செட் த கப் கேக்ஸ் வர் ரியலி ஆசம். ஸோ வந்து தட் வாஸ் ரியலி குட் ஃபீட்பேக். அதுவும் இல்லாமல் இப்போ ஹியூஜ் வால்யூம்ஸ்ல கொடுக்கும் போது அது நிச்சயமா டேமேஜ் ஆகும். இந்த தடவை அது நடக்கல. ஐ வாஸ் சோ ஹாப்பி அண்ட் ரிலீவ் ஃபார் இட். ஸோ வந்து இது ஒரு கிரேட் எக்ஸாம்பிள்னு நான் நினைக்கிறேன். நான் வந்து ஐ ஹவ் கிவன் ஸ்பீச்சஸ் இன் மெனி காலேஜஸ் இன் சென்னை. இந்த மாதிரி ஸ்டெல்லா மெரிஸ் காலேஜ் சென்னை, WCC விச் இஸ் உமன் கிறிஸ்டியன் காலேஜ் சென்னை, இந்த மாதிரி காலேஜஸ்ல நான் ஸ்பீச்சஸ் கொடுத்துருக்கேன். இன்னும் நிறைய இருக்கு. ஸோ அங்கிருந்து வந்து எனக்கும் லேர்னிங் இருக்கு. நான் பப்ளிக் ஸ்பீக்கிங் பத்தி நிறைய கத்துக்கிட்டேன். அங்க வந்து ஐ கான்டாக்ட் அவங்களோட ஆடியன்ஸ் கிட்ட ஐ கான்டாக்ட மெயின்டைன் பண்ணணும், நல்லா லவுட் வாய்ஸ்ல பேசணும், இது எல்லாத்தையும் நான் அங்க கத்துக்கிட்டேன். ஸோ அதுவும் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. நான் வந்து ஐ காட் ரெகனைசேஷன் ஃப்ரம் நியூஸ் ஆர்டிகல்ஸ் இன் டிஜிட்டல் மீடியா. இந்த மாதிரி பெரிய பெரிய மீடியா ஜெயின் சஜஸ் தமிழ் இந்து, த ஹிந்து, விகடன், ஃபெமினா, யுவர் ஸ்டோரி, தினத்தந்தி, தினமணி, இந்த மாதிரி நிறைய நியூஸ் ஆர்டிகல்ஸ்ல நான் ஃபீச்சர் ஆயிருக்கேன். ஐ ஹவ் காட் ரெகனைசேஷன் ஃப்ரம் திஸ். நான் வந்து ஐ ஹவ் ஆல்சோ காட் அப்ரிசியேஷன் ஃப்ரம் செலிபிரிட்டிஸ். நான் வந்து மிஸ்டர் சஞ்சீவ் கபூர்ட்ட இருந்து அப்ரிசியேஷன் வாங்கியிருக்கேன். அவர் வந்து ஒரு பத்மஸ்ரீ அவார்டி, அதுவும் இல்லாமல் ஒரு வெல் நோன் ஷெஃப் அண்ட் ஆண்டர்பிரனர். அவர்கிட்ட எனக்கு ஒரு அப்ரிசியேஷன் வந்துச்சு. அவரை நான் இன்னும் மீட் பண்ணதில்ல, நிச்சயமாக மீட் பண்ணுவேன். And I thank him for the appreciation. Another appreciation yattendu vandhichu paathina Mr. Rohit Kapoor. He is the CEO of Oyo India and South Asia. Avattendu appreciation vandhichu. Avar vandha avarude Instagram handle la appreciate pannirundaru. I thank him for the appreciation. I thank both the celebrities for the appreciation. So vandhi inna enoda journey la na enna kattitana. So what I learned from my journey is that ungalku oru vishayam pidichirundha adha pathi nama yoshte irukkom. அது எப்படி டெவலப் பண்றதுன்னு யோசிச்சிட்டே இருக்கணும். யோசிச்சுட்டு இருந்தா மட்டும் போவாது, அதை பத்தி நம்ம நிறைய படிக்கணும். நானும் பேக்கிங் பத்தி நிறைய படிச்சேன், இன்னும் நிறைய இருக்கு படிக்கிறதுக்கு, அதை நான் கண்டிப்பா படிப்பேன். ஸோ ஐ வாண்ட் டு பி த பெஸ்ட் பேக்கர் இன் இந்தியா. அது கண்டிப்பா நடக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ தேங்க் மை டேட் அண்ட் மாம் ஃபார் ஆல் தி சப்போர்ட் அண்ட் ஐ தேங்க் ஜோஷ் டாக்ஸ் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க.